கோவை மாநகராட்சியினுடைய மேயராக திருமதி கல்பனா அவர்களை எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் நேற்று அறிவித்து இன்று கோவை மாநகராட்சியினுடைய மேயராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் திருமதி கல்பனா அவர்கள். 15 ஆண்டு காலமாக குறிப்பாக 13,000 ரூபாய் மாத சம்பளத்திற்கு ஊதியத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்திருக்கின்ற பெண்மணி. அதேபோல் அவருடைய கணவரை பொறுத்த வரைக்கும் வந்து இசேவை மையம், அதற்கு முன்பாக ஓட்டுநராக பணிபுரிந்த கால் டாக்ஸியிலே பணிபுரிந்தவர். குறிப்பாக எங்களுடைய கழகத் தலைவர் சென்னையிலே வெற்றி பெற்றவர்களை பார்த்த பொழுது பேருந்திலே பயணித்து எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றவர். இப்படி ஒரு பாரம்பரியமிக்க, குறிப்பாக வந்து இயக்கத்திற்காக அவருடைய குடும்பங்கள் பாரம்பரியமாக இயக்கத்தை சார்ந்தவர்கள், விசா காலத்தில் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், இப்படி ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய, மக்களை பற்றி முழுதும் அறிந்திருக்கக்கூடிய, மக்களுடைய இன்ப துன்பங்களை அறிந்திருக்கக்கூடிய ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து மேயராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர்கள் அறிவித்து இன்று பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். எங்கள் அனைவர் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றோம். இன்று மதியம் மாநகராட்சிக்கான துணை மேயருக்கான அறிவிப்புகள் திரு வெற்றி செல்வன் அவர்களை இங்கு மாநகராட்சியுடைய துணை மேயராக அறிவித்திருக்கின்றார். ஒரு வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் மாநகராட்சியினுடைய துணை மேயராக முடியும் என்ற ஒரு மகத்தான சாதனையை எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள்.